ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஓடும் ரயிலில் மயக்க மருந்து கலந்து டீ கொடுத்து பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட திருடர்களை போலீசார் தேடி வருகின்றனர். டீ குடிக்க வைத்து மயக்கமடைய வைத்து பெண்களிடம் கைவரிசை காட்டியவர்கள் யார்? மும்பையிலிருந்து அரக்கோணத்திற்கு எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த பெண்களிடம் அடையாளம் தெரியாத 3 ஆண்கள் பேச்சு கொடுத்துள்ளனர். பயணத்தின் போது மர்ம நபர்கள் கொடுத்த டீயை குடித்ததும் பெண்கள் மயக்கமடைந்தனர். 15 மணி நேரம் கழித்து கண் விழித்து பார்த்தபோது பேரதிர்ச்சி. ஓடும் ரயிலில் அரங்கேறிய திருட்டு சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மதியனூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் ரோனிகா தமிழ்ச்செல்வி. உறவினரின் இறுதிச் சடங்கிற்காக சில தினங்களுக்கு முன்பு மும்பை சென்ற இருவரும் மீண்டும் ஊருக்கு புறப்பட்டனர். மும்பையிலிருந்து அரக்கோணம் வழியாக செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த போது அதே பெட்டியில் அடையாளம் தெரியாத 3 ஆண்கள் ஏறி உள்ளனர். எதிர் சீட்டில் அமர்ந்தபடி ஊர் எங்கே, அது எங்கே, இது எங்கே என்று கேட்டு பெண்களிடம் பேச்சு கொடுத்துள்ளனர். யதார்த்தமாக இருக்கிறார்களே என்று நம்பிய பெண்கள் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலும் அளித்துள்ளனர். பயணத்துணைக்கு ஆட்கள் இருப்பதாக நினைத்து நிம்மதியடைந்த பெண்களுக்கு மர்ம நபர்கள் மூவரும் ட்விஸ்ட் கொடுத்துள்ளனர். அவர்கள் வைத்திருந்த டீயை குடிக்க சொல்லி பெண்கள் இருவருக்கும் கொடுத்தனர். உடல் அசதிக்கு இதமாக இருக்கும் என்று நினைத்து மர்ம நபர்கள் கொடுத்த டீயை வாங்கியவர்கள் வேக வேகமாக அதை குடித்துள்ளனர். அவ்வளவு தான், சிறிது நேரத்தில் ரோனிகா தமிழ்ச்செல்வி இருவரும் மயக்கமடைந்தனர். 15 மணி நேரத்திற்கு பிறகு லேசாக மயக்கம் தெளிந்து கண் விழித்து பார்த்தால் அரக்கோணம் ரயில் நிலையமே வந்துவிட்டது. டீ குடித்ததும் என்ன நடந்தது என்று யோசித்தவர்களுக்கு தாங்கள் அணிந்த நகைகள் காணாமல் போனது தெரிந்து பதறி போயினர். தமிழ்ச்செல்வி கழுத்தில் அணிந்திருந்த தாலி, கம்மல் மற்றும் ரோனிகா அணிந்திருந்த தாலி என்று 5 சவரனுக்கும் மேல் திருடு போயின. நகையை பறிக்கொடுத்த பதற்றத்தில் கத்தி கூச்சலிட சக பயணிகள் உடனே ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே விரைந்து சென்ற அரக்கோணம் ரயில்வே போலீசார் தமிழ்ச்செல்வி, ரோனிகா இருவரையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர். பெண்கள் குடித்த டீயில் மயக்க மருந்து கலந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஓடும் ரயிலில் டீயில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பெண்களிடம் 5 சவர நகைகள் திருடப்பட்ட சம்பவம் ரயில் பயணிகளை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். அடையாளம் தெரியாத நபர்கள் உன்னை ஏதாவது கொடுத்தால் உஷாராக இருக்க வேண்டும் என்று ரயில்வே போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.